அன்பான நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஒரு நேயர் ஒரு அழகான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். ரொம்ப நுட்பமான கேள்வி. ஐயா, நீங்கள் வந்து எள்ளும் நீரும் இறைத்தால் போதும் அப்படின்ட்டு சொல்கிறீங்க, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, ரொம்ப ஆச்சாரமாக இருக்கணும் அப்படியெல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் ஒரு விஷயம், என்னுடைய தாத்தாவாக இருக்கட்டும், என்னுடைய அப்பாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் நிறைய நான்வெஜ் மாமிசம் மீன் இதெல்லாம் ரொம்ப விரும்பி பிரியமாக சாப்பிட்டவங்க. எங்கள் குலத்தில் சில பேர் வந்து மது கூட சாப்பிடுவாங்க. நாங்கள் வந்து அவங்களுக்கு விருப்பமான ஒரு பொருள் படைத்தா தானே அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நம்முடைய முன்னோர்களை நினைத்து நம்ம படையல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பொதுவாக அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை போட்டால் தானே சரியாக இருக்கும். ஆனால் அமாவாசை அன்னைக்கு வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க, இந்த மாதிரி தர்ப்பணம் பண்ணும்போது நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க, இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே. இந்த எள்ளும் நீருமா அவங்களுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். இப்படி ஒரு விஷயம் இருக்கு, ஏன் அதை படைச்சா என்ன, அது படைக்கக்கூடாதா, அவங்களுக்கு வந்து இது போய் சேராதா, இப்படியெல்லாம் அவர் நிறையா சந்தேகங்களை கேட்டிருக்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு சந்தேகம்தான். இதுக்கு நீங்கள் முதல்ல கவனிக்க வேண்டியது, நம்ம அவங்க இருக்கக்கூடிய உலகத்திலே அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு தெரியாது, அவங்க எந்த சரீரத்தில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு தெரியாது. அவங்க ஒரு நேரத்தில் பிடித்த உணவை இன்னொரு நேரத்தில் விரும்பி சாப்பிட்டார்களா அப்படின்ட்டும் தெரியாது. அடுத்தது அங்கே இது வந்து கிடைக்குமா கிடைக்காதா இதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாது. சாஸ்திரம் சொல்கிறத தான் நம்ம நம்புகிறோம். மேலே வந்து ஸ்பேஸில் வந்து சில பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அங்கே வந்து அவங்களுக்கு வந்து சில உணவுகளெல்லாம் இருக்கு. அதாவது அவங்களுக்கு ரொம்ப திருப்தி தரக்கூடிய சத்துள்ள உணவாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா சில மாத்திரைகளாக அவங்களுக்கு கேப்சூல் ஃபார்மில் வந்து தராங்க. அது அவங்க திருப்தியாக சாப்பிட்டுக்கிட்டு அங்கே 6 மாதம் 7 மாதம் கூட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பல உணவுகள் வந்து அங்கே வந்து அவங்களுக்கு ஏற்றுக்குமா அவங்களுக்கு போகுமா அப்படின்ட்டு தெரியாது. இப்போ சாதாரணமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 17 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்பேஸ்லேயே இது செல்லுபடி ஆக மாட்டேங்குது. ஆனால் ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு இதே மீனும் கறியும் இருக்குமா, அது அவங்களுக்கு போய் சேருமா அப்படின்னா அது தெரியல. ஆனால் இங்கே வந்து சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது, இப்படி தான் செய்யணும் அப்படின்ட்டு. நீங்கள் இதனுடைய விஷயத்தை நம்ம ரொம்ப நல்லா கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், மந்திரங்களுடைய அர்த்தத்தை பார்த்தா நமக்கு தெரியும். ஒவ்வொரு மந்திரங்களும், இந்த மந்திரங்களெல்லாம் எப்படி இருக்குதுன்னா மொத்தம் 3 விதமாக இருக்குது. ஒரு விதம் எப்படின்னா அவர்களையெல்லாம் வரவேற்பது, அதாவது அதுக்கு ஆவாகன மந்திரங்கள் அப்படின்ட்டு பேர். அவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு ஆசனமிட்டு அமரச் செய்தல் மந்திரபூர்வமாக. அதுக்கப்புறம் அவர்களுக்கு கையலம்ப காலலம்ப வாயலம்ப எல்லாம் தண்ணீர் தருதல். அதுக்கப்புறம் வந்து அவர்களுக்கு வந்து ஆசனமிட்டு அர்ச்சனை செய்தல், இதெல்லாம் இருக்குது இல்லையா. அதற்கு பிறகு அவர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடியது வந்து தர்ப்பணம் பண்ணுறோம். சுதானமஸ்தர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி எள்ளும் நீரும் வைத்து தர்ப்பணம் பண்ணுறோம். இது எல்லா இடத்துலையும் பொதுவாக இருக்கக்கூடியது. இதுதான் கன்வர்ஷன் ஆகுது. இந்த எள்ளும் நீரும் தான் இங்கே கொடுத்தால், ஒரு எப்படி அக்னி காரியத்தில் ஒன்று கொடுத்தோம்னா அந்த அக்னி வந்து அந்த ஆகுதியை அப்படியே எந்த தேவதையை சொல்லி கொடுக்குறோமோ அந்த தேவதைக்கு கொண்டு போய் சேர்த்து விடுகிறதோ, இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தேவதை நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சுதானமஸ்தர்ப்பயாமி என்கிற மந்திர பலத்தினாலே இந்த எள்ளும் நீரையும் மாற்றி கொடுக்கிறது. இது தர்ப்பண மந்திரத்தில் பார்த்தாலே நமக்கு தெரியும். இதில் ஒரு மந்திரம், ரொம்ப முக்கியமான மந்திரம் கொடுத்துருக்குறோம் பாருங்க. ஊர்ஜம் வகந்திகி அமிர்தம் கிருதம்பய கீலாலம் பரிஷ்டுதம் ஸ்வதாஸ்த தற்பயதமே அப்படின்ட்டு ஒரு மந்திரம். இந்த மந்திரம் முன்னாடியும் சொல்லுவோம், அப்புறம் எல்லாம் சேர்ந்து திருப்தியதை அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது சொல்லுவோம். இதுக்கு என்ன பொருள் என்பதை தெரிந்து கொண்டால் நமக்கு இந்த கேள்வியே எழாது. இதற்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னால், நான் கொடுக்கும் இந்த எள் கலந்த தீர்த்தமானது என்னுடைய முன்னோர்களுக்கு தகுந்த அன்னமாக மாறி, அதாவது அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை, அவர்கள் எங்கே இருந்தாலும் அவர்களுக்கு என்ன விதமான உணவு தேவைப்படுகிறதோ அந்த விதமான உணவாக மாறி, அந்த இடத்துக்கு தக்கவாறு அமிர்தமாகவோ நெய்யாகவோ பாலாகவோ, நீங்கள் இப்போ கேட்டீங்க இல்லையா, நான்வெஜ்ஜாகவோ, அதுவும் அந்த மந்திரத்தில் வருது, மாம்சமாகவோ
இல்லை மத்தியபானமாகவோ அவர்கள் விரும்புகின்ற கள்ளாகவோ மாறி இந்த சுதாரசங்கள் என்னுடைய பிதற்களை திருப்தி அடையட்டும், என்னுடைய முன்னோர்களை திருப்தி அடைய செய்யட்டும். நம்ம இதில் என்ன பண்ணுறோம், மந்திர பலத்தினாலே இதை நம்ம செய்கிறோம். இது தமிழில் அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த மந்திரம் ஏன் சொல்லப்படுது அப்படின்ட்டு தெரியலாம். நான் ஊற்றுகின்ற இங்கே கொடுக்கக்கூடிய திலம் கலந்த இந்த தீர்த்தம், எள் கலந்த இந்த தீர்த்த நீரினாலே உங்கள் தாகமும் பசியும் அடங்கட்டும். ஒரு விஷயம், நமக்குத்தான் அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாதே தவிர, ஆனால் அவங்களுக்கெல்லாம் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்னு தெரியும். அந்த சக்தி அவங்களுக்கு இருக்குது, அதனால தான் அவங்களுக்கு பித்ரு தேவதான்னு பேர். எப்படி தெரியுமனா, நம்ம எப்படி இருக்கிறோம், எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம், எங்கே இருக்கிறோம், இதுதான் இறந்தவர்கள்கிட்ட பேசுகிற முறைகள், அப்படி பல விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அவங்க தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாங்கன்னுட்டெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். பட் வாட் எவர் இட் இஸ், அவங்க நிச்சயம் நம்மளை விட சக்தி படைத்தவர்கள், நம்மை பற்றி பூரணமாக தெரிந்து கொண்டவர்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கை நிலை எல்லாம் தெரிகிறது, நமக்கு வரக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் தெரிகிறது. இருந்தாலும் கூட நம்மை அவர்களுக்கு தெரியவில்லை, நமக்கும் அவங்களுக்கும் கான்டாக்ட் இல்லாமல் இருக்குது. அதுக்காகத்தான் இந்த ஒரு அணுகுமுறையை வைத்திருக்கிறார்கள். ஏன்னா இந்த எள்ளும் நீருங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது இல்லையா? புளியோதரை சாப்பிட்டவங்களுக்கும் அது வந்து பொது தான், இல்லை வந்து பிரியாணி சாப்பிட்டவங்களுக்கும் இது பொது தான். அவங்களுக்கு ஒன்று இவங்களுக்கு ஒன்று கிடையாது, ஏ டு இசட் எல்லாருக்குமே இந்த எள் கலந்த நீர் தான். ஆனால் அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதுவாக மாறக்கூடிய சக்தி இதற்கு உண்டு என்பது தான் இந்த மந்திரத்திலே சொல்லப்படுது. அதுதான் நம்ம மனசார சொல்கிறோம். அந்த இடத்துல உனக்கு நான் இங்கே அனுப்ப முடியாது இல்லையா, பார்சல் கேட்டு அனுப்ப முடியாது இல்லையா, ஆகையினாலே நான் இங்கே வைக்கக்கூடிய இந்த எள் கலந்த நீரானது உனக்கு நீ விரும்புகின்ற வண்ணம், நீ மாமிசமாக விரும்பினால் மாமிசமாக, நெய்யாக விரும்பினால் நெய்யாக, அமிர்தமாக விரும்பினால் அமிர்தமாக, காய்கறியாக விரும்பினால் காய்கறியாக, வாட் எவர் யூ வாண்ட், உன்னுடைய பிளேஸில் உனக்கு என்ன வேணுமோ அதை வந்து இது தருவதற்கு இந்த மந்திரத்தை நான் பிரயோகிக்கிறேன். இந்த சிராத்தம் அப்படிங்கிறதே சிரத்தையோடு செய்கிறது தானே, நம்முடைய சின்சியரிட்டி தான் அதில் முக்கியம். அவங்களுக்கு போய் சேரட்டும் சேராமல் இருக்கட்டும்ங்கிறது கூட ரெண்டாவது பட்சம். ஆனால் நம்ம வந்து அவங்கள நினச்சிக்கிட்டு செய்கிறோம். செய்யும் பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் இல்லாமல் அவங்க திருப்தியாக இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன வேணுமோ அது அங்கே கிடைக்கட்டும் என நினச்சிக்கிட்டு செஞ்சால் அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அவங்க மனமகிழ்ச்சியோடு இருப்பார்கள். அந்த மனமகிழ்ச்சி அப்படியே ஒரு பிரதிபலிப்பாக, இதில் அவங்க அருள் கொடுக்குறாங்க சாபம் கொடுக்குறாங்கலாம் வேண்டாம். ஒன்று கொடுத்தோம்னா, ஒருத்தவங்கிட்ட ஒன்று கொடுத்தோம்னா சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு போகும்போது நமக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் பிரபஞ்சத்தில் எதிரொலித்து நமக்கு நன்மையாக கிடைக்குது இல்லையா, அந்த நன்மை போதும் நம்முடைய குலத்தையும் குடும்பத்தையும் வாழ வைக்க. மறுபடியும் இன்னொரு விஷயத்தோடு இன்னொரு பதிவில் சந்திப்போம்.